हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू अवर चैनल। इनकी नम्बर चैनल और सूपर सॉफ्टान दोसा से इटली मावल सेकलान नालू टिप पाकपो वीडियो स्किप नाम फुला पारेंगे। नम्बर चैनल इटली माव एपी वो सूपर सॉफ्टा वो अरेकन वीडियो अंत वीडियो में पारेंगे ना डिस्क्रिप्शन बॉक्स को नम्बर एपयूम इटली की अरसि इटली माव अरे अरस उचिड़ेंगे अरसि उपे नम्बर नालूल एदाचर वो एपयेमें उचे फ्रिजे वो एटी உங்களுக்கு வந்து நல்லா வந்து கிடைக்கும். அதே மாதிரி வந்து கிரைண்டரும் வந்து ரொம்பவே வந்து ஹீட் ஆகாது. அடுத்ததாக வெந்தயத்தை தனியாக ஊற வைங்க. எதுக்காக சொல்லணும்னா, ஃபர்ஸ்ட் வெந்தயத்தை போட்டு நல்லா ஒரு ஓட்டு ஓட்டினதுக்கப்புறமா நீங்கள் வந்து உளுந்தோ இல்லை அரிசி மாவோ போட்டு அரைச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த வெந்தயம் நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட் ஆகிடும். இல்லைனா நீங்கள் வெந்தயத்தை ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறமா உங்களோட மாவில் வந்து கலந்துக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் திங் என்னென்னு பார்க்கலாம். உங்கள் தோசை வந்து நல்லா கோல்டன் ப்ரௌனில் வந்து வரணும், ஹோட்டலில் இருக்கிற அளவுக்கு நல்லா வந்து கிறிஸ்பியாக வரணும்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் வந்து கடலைப்பருப்பு 2 ஸ்பூன் நல்லா ஊற வச்சு உங்கள் மாவு அரைக்கிறப்ப அரைச்சி சேர்த்துக்கோங்க. இல்லை எனக்கு நல்லா சாஃப்டாக இப்போ நம்ம வீடியோவில் காட்டின மாதிரி நல்ல பஞ்சு மாதிரி உங்களுக்கு வந்து தோசை வரணும்னா இந்த டிப் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அவல் இருக்கு இல்லைங்களா, அந்த அவல் வந்து 1 கப் எடுத்து நல்லா ஊற வச்சு உங்களோட உளுந்து மாவு இல்லைனா அரிசி மாவு வந்து அரைக்கிறப்ப நீங்கள் இதை வந்து சேர்த்துக்கோங்க. அடுத்தது உங்கள் வீட்டில் வந்து பொரி இருந்துச்சுன்னா அது கூட 1 கப் வந்து சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே ஒரு சின்ன கப் மட்டும் நீங்கள் வந்து சேர்த்துக்கிட்டா போதும், ரொம்ப அதிகமாக சேர்க்கணுன்றது கிடையாது. ஒரு சின்ன கப் பொரியை வந்து சேர்த்துட்டு நீங்கள் இட்லி மாவு இல்லை தோசை மாவு அரைக்கிறப்ப சேர்த்துக்கோங்க. 4வது டிப் வந்து ஜவ்வரிசி இருந்துச்சுன்னா அந்த ஜவ்வரிசியுமே 1 கப் வந்து ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் உங்கள் மாவு அரைக்கிறப்ப சேர்த்து அரைச்சிங்கன்னா உங்களுடைய தோசை வந்து இந்த அளவுக்கு சூப்பர் சாஃப்டாக வந்து வரும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய தோசை வந்து சாஃப்டாக வந்துச்சான்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.